பொங்கலுக்கு தளபதியோட வாரிசும் தலையோட துணிவு படமும் ரிலீஸ் ஆகி இருக்குது. இந்த ரெண்டு படமும் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் ஜனவரி 11 இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆக போது, அதுவும் ரெண்டு படமும் 1 AM ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உற்சாகம் கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி வந்துகிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ தலையோட துணிவு படத்தோட புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எங்கப்பா எனக்கு எதுவுமே காமிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? பெருசாக ஒன்றும் யோசிக்காதீங்க. துபாய் அண்ட் பெங்களூர் இந்த ரெண்டு சிட்டிஸ்லையும் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு தலையோட துணிவு படத்தோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் துபாயில் வந்து பார்த்தோன்னா புக்கிங் சடனாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து தியேட்டர்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே பெங்களூரில் புக் மை ஷோ ஆப் வந்து பார்த்தோன்னா சர்வர் பிஸி ஆகிட்டு இப்போ ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வேகமாக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே தலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை சினிமா ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இந்த படத்துக்காக அவங்க எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பெங்களூரில் ஸ்ரீனிவாசா லக்ஷ்மி பாலாஜி இந்த மூணு தியேட்டரில் இப்போதைக்கு துணிவு படத்தோட புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் துணிவு படம் மட்டும் இல்லாமல் வாரிசு படத்தோட டிக்கெட் ஓப்பனிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்குள்ள, அதாவது நைட் 8 மணிக்குள்ள இன்னைக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ நம்ம வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு படத்தை போய் பார்க்குறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.